எல்லாருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து வரேன். எங்களை கூப்பிட்டு வந்து கிருஷ்ணா சார் தான். ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு ஐடியாவும் இல்லை, என்ன என்ன ஏதோ கூப்பிட்றாங்க, சரி போகலாம், ஃபேமிலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னார் எங்கள் வீட்டில் வந்து, சரி போகலாம், அவ்வளோதான் அவ்வளோதான் இருந்துச்சு, என்ன ஒன்றுமே தெரியாது. மேம் சொன்ன மாதிரி தான் நான் வீட்டில் இருப்பேன். இப்போ தான் அதாவது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. மேம் சொன்னதுக்கப்புறம் தான், ஓ இப்படி இருந்த மேம் இப்படி மாறியிருக்காங்க. ஸோ இனி போனதுக்கப்புறம் நான் மேம் மாதிரி மாறி அவருக்கு ஒரு உறுதுணையாக இருப்பேன். ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லாமல் அக்காமடேஷன்லேருந்து, ஃபுட்லேருந்து, ரூம்லேருந்து, சுடுதண்ணியிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுவே ஃபாலோ பண்ணுங்கள், இன்னும் வேறு ஏதாவது இன்னும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபால்ஸும் அப்படி தான், இன்னும் ஏதாவது. அப்புறம் ட்ரக்கிங் போன 3 டேஸ் ட்ரக்கிங் போனோம், சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டே போகும்போது வாமிட் ஆகிடுச்சு, முடியல. அவர் கூட சொன்னார் வேண்டாம் ஸ்டாப் பண்ணிவிடுன்னு. நன்னாக்கள்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி இழுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, அம்மா அக்கா அண்ணா இத்தனை பேர் கிடச்சிருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச். எங்கள் வீட்டில் ஒரு ஞானியில் 2 ஞானி இருக்கும். ஸோ எப்படி அப்ளை ஆகுதுன்னு தெரியலை. ஸோ அப்ளை பண்ணி பார்த்துட்டு 6 மந்த்ஸ் கழித்து வரும்போது அப்போ ஃபீட்பேக் கொடுக்குற 2 ஞானிகள் எப்படி அப்ளை ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண். நான் பெங்களூரில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், ஃபைனல் இயர் பிஏ பண்ணிகிட்டு இருக்கேன். புதன்கிழமை காலையில் என் அம்மா அப்போ சேர்ந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரிக்க ஒரு கேம்ப் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு போகலான்னு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட், இந்த மாதிரி சோஷியல் கேதரிங்லாம் எனக்கு அவ்வளோ செட் ஆகாது. எனக்கு கொஞ்சம் அது மட்டும் எனக்கு மண்டிலேருந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நானும் தயக்கமாக தான் இருந்தேன். யாப்பா சொன்னால் இல்லை, நீ வந்தே தான் ஆகணும், ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்தார். பட் அவருக்கு ஒரு எமர்ஜென்சி வேலை, அவர் போயிட்டார். நானே அம்மா தம்பி 4 3 பேர் இங்கே இருக்கோம். வந்தப்போ எனக்கு சரி ஏதோ ஒரு கேம்ப் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தேன். அப்புறம் போக நீங்கள் சொல்கிறது கேட்டு அப்போ தான் புரிஞ்சுது. அதை இவர் சொன்ன மாதிரி லைக் இங்கெல்லாம் அந்த பிஹெச்டி பண்ண தான் வந்திருப்பீங்க, அப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் என்ன ஒரே ஒரு ஆலியாவில் ஒரு கேம்புக்கு தான் போயிருக்கேன். ஸோ நான் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்த மாதிரி தான், பட் அதுக்குள்ளே பிஹெச்டி பண்ண முடிகிற மாதிரி தான் இது ஒரு கோர்ஸ் மாதிரி தான் இது. ஸோ என்னாலே புரிஞ்சுக்க முடியுது, எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் இது ஒரு இனிமேல் ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு சின்ன இன்றைக்கி தான் மைக் பிடிச்சிருக்கிறேன். சரி, ஐயா சொன்ன மாதிரி அகம்புறம் 2 இருக்குது. நான் அகத்தில் எப்படி இருந்தேன்னா பயங்கரமாக தியானம் பண்ணுவேன், காத்தில் ஒரு மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம். அப்புறம் டைம் கிடைச்சப்போல்லாம் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். புறத்தில் மலாக்கப்படுத்துட்டு சோம்பேறித்தனமாக இருந்துட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி முன்னேறு. அதெல்லாம் அகத்தில் எப்படி இருக்கணும்னு ஒரு வடிவில் சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில், நீ எந்த அணையும் போடுங்க வேண்டாம். அதாவது நன்றி. மொதல் ஐயாவுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன், ஜீவனந்தன் ஐயா எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். நர்வஸாக இருக்குது ஒரு மாதிரி. எங்கள் அக்கா என் ஸ்டோரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க, எங்கள் அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு எல்லாத்துக்கும் அது புரியறதுக்கு வந்து ஒரு ஸ்பார்க் ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னார் ஐயா. என்னோடய ஸ்பார்க் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் புரிஞ்சு நான் நினைக்கிறேன். அதாவது அது உதாரணம் நான் சொல்கிறேன், சொல்கிறதெல்லாம் ஃபன்னுக்காக, யாரும் சீரியஸ் ஆகாதீங்க. எனது அந்த டைம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்பார்க் எப்போ வந்துச்சுன்னு நான் இது பண்ணுறேன். ஸோ ஆக்சிடெண்ட் ஆகுனுச்சு, அந்த டைமில் வந்து கை இல்லை, கீழே இருக்கு, உடலோடு இல்லை, கை கீழே இருக்குது, என் காலும் துண்டிக்கப்பட்டு இருக்கேன். அந்த டைமில் வலி அழுந்தேன், ஆனால் ரோட்டில் ஒரு ஆள் இல்லை, எதுவுமே இல்லை. நானே அந்த டைம் தான் என் ஸ்பார்க் பண்ணிச்சுன்னு நான் உணர்றேன், இப்போ உணர்றேன். அப்போ எனக்கு தெரில, இப்போ உணர்றேன். நானே என் செல்ஃபோனை எடுத்து என் நண்பருக்கு கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, உடனே வாங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு திருப்பியும் இன்னொரு 2-3 நண்பரும் கால் பண்ணேன், யாரும் எடுக்கலை. அதோட அப்படியே உட்காந்துட்டேன். அதோட நண்பர்கள் வந்தாருங்க, எல்லாருமே வந்தாருங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துச்சு, மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க, எல்லாமே நடந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய்
எனக்கு நடந்த சம்பவம் வந்து விடிய காலையில் 3 மணிக்கு எனக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போகும்போது காலையில் 11:00. அந்த டைம் வரைக்கும் நான் முழிச்சு தான் இருந்தேன். வலி ஒரு பக்கத்து இருந்துச்சு, முழிச்சு தான் இருந்தேன். அதோட 11 மணிக்கு ஆப்ரேஷன் கூப்பிட்டு போய் என்னை அன்கான்ஷியஸனாக இதாக்கி ஆப்ரேஷன் பண்ணி, எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது 7 செவ்வாய்க்கிழமை. நான் மீண்டும் கண் முழிச்சு நான் வரும்போது 2 சனிக்கிழமையாச்சு. அது வரைக்கும் எங்கள் அம்மா தான் இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரியாது என்ன நடந்துச்சு வெளியே அப்படின்னு. அந்த டைமில் எல்லாம் ஓகே, சரி ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து எல்லாம் ஐசியூவில் எல்லாம் வச்சு அப்புறம் மறுபடியும் நார்மலாகி வரும்போது அந்த டைமில் ஒரு முடிவு எடுக்கிற டைம் ஒன்று வந்துச்சு. நான் போனது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ எங்கள் அம்மா என் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு போகணும்னு நினச்சது ப்ரைவேட்டுக்கு. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து ப்ரைவேட்டுக்கு போகிறதுக்கான அந்த முயற்சி வந்து கொஞ்சம் தடையாக இருந்துச்சு. காரணம், என் கை இணைக்கப்பட்டிருக்கு, இன்னும் இது ஆகலை. ஸோ 1 இன்ச்சு கூட நான் நகரக்கூடாது. அதே மாதிரி தான் காலம். அந்த டைமில் டாக்டர் வந்து எங்கள் அம்மா பேசி இருக்கும்போது டாக்டர் ஒன்று சொன்னாங்க, உனக்கு உன் கையும் இருக்குது காலும் இருக்குது, ஆனால் நீ போகணுன்னு நினச்சினா உன் காலை காப்பாற்றுறதுக்காக நீ போகிறோன்னா உன் கை இருக்காது, உன் கையை நீ காப்பாற்றணும்னு போகணும்னு நினச்சினா உன் கால் இருக்காது அப்படின்னு ரெண்டுத்துலேயும் வந்து நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போ நான் முடிவு பண்ணேன், கை வேறு போச்சுன்னா நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அதே கால் போச்சுன்னா வேற ஒரு காலை போட்டுட்டு நம்ம நடந்துட முடியும். இதோ இப்போ நான் நடக்கிறேன் அந்த மாதிரி. அந்த டைமில் அந்த தெளிவு இருந்து நான் முடிவு பண்ணன்றத அப்போ எனக்கு தெரியல, திங்கிங் தோட்டனே. இப்போ அது புரிய வச்சது ஐயா தான். ரெண்டாவது, நீங்களாம் வந்து நிறைய இடத்துல தேடலுக்கெல்லாம் போயிருக்கீங்க. எங்கள் அம்மா தேடலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, நாங்கள் போகிறது தூங்குறதுக்கு. நான் போகிற இடத்துலலாம் தூங்கிடுவேன். அங்கே என்னத்தை பேசுகிறாங்க, என்னத்தை சொல்ல வராங்கன்னு நான் எதுவுமே கேட்டது கிடையாது. என் மைண்ட் அப்படியே 0 தான் இருக்கும். அதான் இங்கே வந்து புரிஞ்சிருக்கு, தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு அப்போ தெரிஞ்சிருக்கு. அப்போ இருந்திருக்கு, எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இப்போ எனக்கு புரிஞ்சிருக்குன்றது ஒரு மனநிறைவோடு இருக்கேன். அப்போ நானும் ஞானின்னு நான் அந்தளவுக்கு நான் சொல்ல விருப்பப்படல, என்னது இருக்கும், ஞானியாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா அது முழுமையாக நான் அடையிறேன்னு எனக்கு தெரில. இப்போ தான் தோட்ட என் திங்கிங்னு புரிஞ்சிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் அதை நான் செயல்படுத்துவேனா இல்லையா அப்படின்னு என் கையில் இருக்குது, செயல்படுத்துகிறேன். ரொம்ப நன்றி.